மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனது பெயர் மூமணி, இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முத்தப்பூர், வேப்பந்தட்டை ஒன்றியம், பெரம்பலூர் மாவட்டம். இன்று நாம் பார்க்க இருக்கும் வகுப்பு 3வது வகுப்பு, கணக்கு அலகு 3, அமைப்புகள் என்ற பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வடிவங்களின் அமைப்புகளை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அமைப்புகள் என்பவை யாவை? ஒரு குறிப்பிட்ட வழியில் பொருட்கள், எண்கள் மற்றும் நிகழ்வுகள் ஒரே சீரான முறையில் மீண்டும் வரும்போது ஒரு வடிவம் உருவாகிறது. அதாவது மாணவர்களே, ஒரு குறிப்பிட்ட வழியில் பொருட்கள், எண்கள் மற்றும் நிகழ்வுகள் ஒரே சீரான முறையில் மீண்டும் வரும்பொழுது அந்த வடிவம் உருவாகிறது. அந்த வடிவங்களின் அமைப்புகளில் நமக்கு ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற வடிவங்களின் அமைப்புகளை காணலாம். அவற்றில் அச்சடித்தல் முறையில் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற வடிவங்களின் அமைப்புகளை நாம் உருவாக்கலாம். அதாவது மாணவர்களே, அச்சடித்தல் முறையில் நாம் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற வடிவங்களின் அமைப்புகளை உருவாக்கலாம். உதாரணமாக ஒழுங்கான வடிவங்கள், அதாவது ஒழுங்கான வடிவங்களின் அமைப்புகள் என்று எவைவற்றை கூறுகிறோம்? இங்கே திரையில் கவனியுங்கள். சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இது போன்ற அடிப்படை வடிவங்களை ஒழுங்கான வடிவங்களின் அமைப்புகள் என்று நாம் கூறுகிறோம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ஒழுங்கற்ற அமைப்புகள். ஒழுங்கற்ற அமைப்புகள், ஒழுங்கற்ற அமைப்புகள் என்று நாம் எவற்றை கூறுகின்றோம்? நமது கைகள் மற்றும் கால்கள் கொண்டு ஏற்படுத்திய அச்சு அமைப்புகளை இங்கே திரையில் காணுங்கள். கைகள் மற்றும் கால்கள் கொண்டு ஏற்படுத்திய அச்சு அமைப்புகளை நாம் உதாரணமாக இங்கே காணலாம். இங்கே கவனியுங்கள், திரையில் ஒழுங்கற்ற அமைப்புகள் தெரிகின்றதல்லவா? அதில் நமது கைவிரல் ரேகையின் அச்சு அமைப்பு காணப்படுகின்றது, காலடி தளத்தின் அமைப்பு காணப்படுகின்றது. இவை யாவும் ஒழுங்கற்ற அமைப்புகளுக்கு உதாரணங்களாக நாம் கூறலாம். இதற்கு ஒரு செயல்பாடாக வரைபடத்தாளில் கைரேகை மற்றும் இலைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்புகளை இங்கு திரையில் காணுங்கள். இவை யாவும் ஒழுங்கற்ற அமைப்புகளுக்கு உதாரணங்களாக நாம் கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக மாணவர்களே, உங்களுக்கு ஒரு செயல்பாடு, அதாவது விதைகள், பொத்தான்கள் மற்றும் பாட்டில் மூடியை கொண்டு ஒரு அழகான அமைப்பை நீங்களும் வீட்டில் உருவாக்கி பாருங்களே. செய்வீர்களா மாணவர்களே? ஆம், செய்து பாருங்கள். இந்த வடிவியல் அமைப்புகள் என்பவை இரண்டு வகைப்படும். அதாவது வடிவியல் அமைப்புகள் இரண்டு வகைப்படும். வடிவியல் அமைப்புகள், இந்த வடிவியல் அமைப்புகள் இரண்டு வகைப்படும். ஒன்று வளரும் அமைப்புகள், மற்றொன்று சுழலும் அமைப்புகள். அதாவது மாணவர்களே, இங்கே வடிவியல் அமைப்புகளில் வளரும் அமைப்புகள் மற்றும் சுழலும் அமைப்புகள் என்று இருவகையான அமைப்புகள் காணப்படுகின்றன. வளரும் அமைப்புகள் என்றால் என்ன? நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து வளர்ந்து வரும் வடிவமைப்புகள் மற்றும் அமைப்புகளை வளரும் அமைப்புகள் என்று நாம் கூறலாம். அதாவது மாணவர்களே, இங்கே கவனியுங்கள், நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு, வடிவியல் வடிவங்கள் என்பவை எவை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம்,
இப்ப இங்கே படத்தில் நீங்கள் காண்பது சதுர வடிவமைப்பு. இந்த சதுர வடிவமைப்பை கொண்டு நாம் வளரும் அமைப்புகளை காணலாம். இங்கே கவனியுங்கள், இது வளரும் அமைப்பிற்கு ஒரு உதாரணமாகும். இங்கே ஒரு சதுரம் அமைப்பு, இரண்டாவது அமைப்பில் காணுங்கள் இரண்டு சதுரம், மூன்றாவது அமைப்பில் காணுங்கள் மூன்று சதுரம், நான்காவது அமைப்பை பாருங்கள் நான்கு சதுரம். ஆகவே மாணவர்கள் இங்கே கவனியுங்கள், முதல் அமைப்பில் ஒரு சதுரம், இரண்டாவது அமைப்பில் இரண்டு சதுரம், மூன்றாவது அமைப்பில் மூன்று சதுரம், நான்காவது அமைப்பில் நான்கு சதுரம். இப்படியே செல்லும் பொழுது ஐந்தாவது அமைப்பில் எத்தனை சதுரம் இருக்கும்? ஆம், ஐந்து சதுரங்கள் காணப்படும், ஐந்து சதுரங்கள் காணப்படும் என்பதை இங்கே நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். இதை இப்பொழுது இங்கே கவனியுங்கள், ஒரு சதுரம், இரண்டு சதுர அமைப்பு, மூன்று சதுர அமைப்பு, நான்கு சதுர அமைப்பு, இது ஐந்து சதுரம். இவற்றை தான் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து என்று வளர்ந்து கொண்டே செல்வதால் இவ்வமைப்பை வளரும் அமைப்புகள் என்று நாம் கூறுகிறோம். இங்கே கவனியுங்கள், இதற்கும் இந்த படத்தில் கவனியுங்கள், நாம் இப்பொழுது இங்கே அந்த சதுர வடிவத்தை வெட்டி ஒட்டி உங்களுக்கு காட்டியுள்ளேன். இவற்றில் பாருங்கள், ஒரு சதுர அமைப்பு, இரு சதுர அமைப்பு, மூன்று சதுர அமைப்பு மற்றும் நான்கு சதுர அமைப்புகள் காணப்படுகின்றன என்பதவற்றை இப்படத்தில் நன்கு பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இதற்கு அடுத்தபடியாக நாம் இன்னும் இது போன்று வட்ட வடிவ அமைப்பையும் காணலாம். இங்கே நீங்கள் திரையில் காணும் வடிவமைப்பை பாருங்கள். முதல் அமைப்பில் எத்தனை வட்டங்கள் உள்ளன? ஒன்று. இரண்டாவது வட்டமைப்பில் மூன்று. மூன்றாவது வட்டமைப்பில் ஐந்து. நான்காவது வட்டமைப்பில் ஏழு. இவை ஒற்றை எண் வரிசை அமைப்பை கொண்டுள்ளன. ஆமாணவர்களே, ஒன்று, மூன்று வட்டங்கள், ஐந்து வட்டங்கள், ஏழு வட்டங்கள் என்று ஒன்று, மூன்று, ஐந்து, ஏழு என்ற ஒற்றைப்படை எண் வரிசையை கொண்டுள்ளதால் இவை ஒற்றைப்படை எண் வரிசை அமைப்பு என்றும் நாம் கூறலாம். இவற்றை திரையில் காணுங்கள். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது வளரும் அமைப்புகளுக்கு சில உதாரணமாக சில பயிற்சிகளை இங்கே நாம் பார்க்கலாம். இங்கே கவனியுங்கள், வளரும் அமைப்புகளுக்கு நமது புத்தக பயிற்சியில் உள்ள சில பயிற்சிகளை இங்கே காணலாம். கவனியுங்கள், நமது புத்தக பயிற்சியில் இரண்டு அம்புக்குறி கொண்ட ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக நான்கு அம்புக்குறி கொண்ட ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு ஆறு அம்புக்குறிகள் கொண்ட ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இப்பொழுது இவை எந்த எண் வரிசை அமைப்பை கொண்டுள்ளன? கவனியுங்கள், எத்தனை அம்புக்குறி உள்ளன? இரண்டு. இவற்றில் உள்ள அம்புக்குறிகள் நான்கு. இவற்றில் உள்ள அம்புக்குறிகள் ஆறு. அப்ப இரண்டு, நான்கு, ஆறு என்ற இரட்டைப்படை எண் வரிசை அமைப்பை கொண்டுள்ளன. ஆகவே இதற்கு அடுத்த அமைப்பு என்ன வரும்? ஆம், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு என்று இரண்டு, நான்கு, ஆறு, எட்டு என்று இரட்டைப்படை எண் வரிசை அமைப்பினை இவ்வமைப்பு கொண்டுள்ளது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக
இன்னொரு பயிற்சி, அதாவது ஒரு வட்டம், ஒரு அமைப்பில் ஒரு வட்டம், அதற்கு அடுத்தபடியாக இரு வட்டம், அதற்கு அடுத்தபடியாக மூன்று வட்டங்கள், இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அமைப்பு நான்கு வட்டங்கள். இவை யாவும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே செல்வதால் இவை யாவும் வளரும் அமைப்புகளுக்கு உதாரணமாக நாம் கூறலாம். அதே போன்று உங்களது புத்தகத்தில் இன்னொரு பயிற்சி ஒன்று உள்ளது. அவற்றில் ஒரு செவ்வகம், அதற்கு அடுத்த அமைப்பில் இரண்டு செவ்வகம், அதற்கு அடுத்த அமைப்பில் மூன்று செவ்வகம். ஆக மொத்தம் இதில் ஒரு செவ்வக அமைப்பு, இதில் இரண்டு செவ்வக அமைப்பு, இதில் மூன்று செவ்வக அமைப்பு. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அமைப்பு எதுவாக இருக்கும்? ஆம், ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்று ஒரு ஒரு படிநிலையாக அதிகரித்துக் கொண்டே செல்வதால் இதற்கு அடுத்தபடியாக உள்ள செவ்வகத்தில் நான்கு செவ்வகங்கள் இடம்பெறும். இவை யாவும் வளரும் அமைப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் கூறலாம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு சுழலும் அமைப்புகள். மாணவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தோம் அமைப்புகளில் வளரும் அமைப்புகள், சுழலும் அமைப்புகள் என்று இருவகை அமைப்புகள் உண்டு. அவற்றில் வளரும் அமைப்புகள் என்றால் என்ன, அவற்றின் உதாரணங்களையும் பார்த்தோம். இப்பொழுது சுழலும் அமைப்புகளை பற்றி காண இருக்கின்றோம். சுழலும் அமைப்பு என்பது அதே நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் அமைப்புகள் சுழலும் அமைப்புகள் என்று நாம் கூறலாம். அதாவது மாணவர்களே, நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து திரும்ப திரும்ப வரக்கூடிய வடிவங்களை நாம் அல்லது அமைப்புகளை நாம் சுழலும் அமைப்புகள் என்று கூறலாம். உதாரணமாக இங்கே கவனியுங்கள், இவற்றில் ஒரு சதுரம், முக்கோணம், செவ்வகம் இவை மூன்றும் சேர்ந்ததோடு ஒரு அமைப்பு. இந்த மூன்று, சதுரம், முக்கோணம், செவ்வகம் கொண்டது ஒரு அமைப்பு. மீண்டும் மறுபடியும் பாருங்கள், அதே சதுரம், முக்கோணம், செவ்வகம் என்ற அமைப்பை திரும்ப மீண்டும் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு இதே ஒரே சில வடிவங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக வரக்கூடிய வடிவங்களோ அல்லது அமைப்புகளைத்தான் நாம் சுழலும் அமைப்புகள் என்று கூறுகிறோம். இதற்கு இன்னும் சில பயிற்சிகளை அல்லது செயல்பாடுகளை இங்கே காணலாம். இங்கே கவனியுங்கள் மாணவர்களே, முதலில் இவ்வட்டையில் சதுர வடிவ அமைப்பை பொருத்தியுள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக வட்ட வடிவ அமைப்பு பொருத்தியுள்ளேன். இப்பொழுது ஒரு சதுரம், ஒரு வட்டம் இவை சேர்ந்தது ஒரு அமைப்பு. ஒரு சதுரம், ஒரு வட்டம் இவை சேர்ந்தது ஒரு அமைப்பு. இதற்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு சதுரம், ஒரு வட்டம். இங்கே கவனியுங்கள் மாணவர்களே, ஒரு சதுரம், ஒரு வட்டம், மீண்டும் ஒரு சதுரம், மீண்டும் ஒரு வட்டம். இதே போன்று தொடர்ச்சியாக அடுத்து மீண்டும் வருவது என்ன, மீண்டும் ஒரு சதுரம், மீண்டும் ஒரு வட்டம். இது போன்று வந்த வடிவங்களே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் அல்லது வடிவங்களைத்தான் நாம் சுழலும் அமைப்புகள் என்று கூறுகிறோம். இப்பொழுது நாம் அடுத்து இப்பொழுது சில சுழலும் அமைப்புகளுக்கு சில பயிற்சிகளை இங்கே காணலாம். கவனியுங்கள், இங்கே உங்களுக்கு புத்தக பயிற்சியில் சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன சுழலும் அமைப்பிற்கு. கவனியுங்கள், முக்கோணம், வட்டம், சதுரம் இது போன்றது ஒரு அமைப்பு இடம்பெற்றுள்ளது உங்களுக்கு புத்தகத்தில். இதற்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு முக்கோணம், ஒரு வட்டம், ஒரு சதுரம் இது போன்றது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முக்கோணம், ஒரு வட்டம், ஒரு சதுரம் இது போன்ற ஒரு அமைப்பு மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. இங்கே கவனியுங்கள்,
இது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் காணுங்கள், முக்கோணம், வட்டம், சதுரம் போன்ற வடிவங்கள் உள்ளன. அதே போன்று அடுத்த அமைப்பில் மீண்டும் வந்த முக்கோணமே முக்கோணம், வட்டம், சதுரம், இந்த அமைப்பு அப்படியே வந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக உள்ள அமைப்பில் இங்கே எந்த வடிவங்கள் வந்துள்ளதோ அதே வடிவங்கள் தொடர்ச்சியாக மீண்டும் வந்துள்ளது. இதைத்தான் நாம் சொன்னோம், திரும்ப வரக்கூடிய வடிவங்கள் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது வடிவங்களை தான் சுழலும் அமைப்புகள் என்று இங்கே வாணித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இதன்படி பார்த்தோமானால் இதற்கு அடுத்து வரக்கூடிய அமைப்பு என்னவாக இருக்கும் மாணவர்களே கூறுங்கள். ஆம், முக்கோணம், வட்டம், சதுரம், இது போன்ற சுழலும் அமைப்பு நமக்கு ஏற்படும். இதற்கு அடுத்தபடியாக நாம் இன்னொரு பயிற்சியினை பார்ப்போம். இங்கே படத்தில் கவனியுங்கள், ஒரு சாய் சதுரம் மற்றும் ஒரு பிறை வடிவ நிலா அமைப்பு, இது ஒரு அமைப்பு. ஒரு சாய் சதுர அமைப்பும் மற்றும் ஒரு பிறை வடிவ நிலா அமைப்பும் சேர்ந்தது ஒரு அமைப்பு. இதே போன்ற ஒரு அமைப்பு மீண்டும் வருகிறது. இது போன்று மீண்டும் இதே வடிவமைப்பு வந்தால் இவை சுழலும் அமைப்பு என்று நாம் கூறலாம். இப்படியே செல்லும் பொழுது இதற்கு அடுத்த சுழலும் அமைப்பு என்ன வரும் என்று கூறுங்கள். ஆம், மீண்டும் ஒரு சாய் சதுரம், மீண்டும் ஒரு பிறை வடிவ அமைப்பு, இவை சேர்ந்து மீண்டும் மீண்டும் வருவதால் இவை சுழலும் அமைப்பிற்கு உதாரணங்களாக நாம் கூறலாம். மாணவர்களே, இதற்கு அடுத்தபடியாக நாம் இதுவரை வளரும் அமைப்புகள் சுழலும் அமைப்புகளை பற்றி பார்த்தோம். அவற்றில் வடிவங்களை மட்டும், நேர்கோடுகள் மற்றும் வடிவங்களை மட்டும் பயன்படுத்தி சில அமைப்புகளை பார்த்தோம். தற்பொழுது வண்ணங்கள் மற்றும் அமைப்புகள் இரண்டையும் பல்வேறு வழிகளில் ஒன்றிணைப்பதன் வழியாக நாம் சில அமைப்புகளை உருவாக்கலாம் என்பதை இப்பொழுது காண இருக்கின்றோம். கவனியுங்கள், இதுவும் ஒரு சுழலும் அமைப்பு, இவையும் ஒரு சுழலும் அமைப்பு வகையை சேர்ந்தவை. கவனியுங்கள், இவற்றில் வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளை கொண்டு உருவாகுது. இங்கே வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளை பல்வேறு வழிகளில் ஒன்றிணைப்பதன் வழியாக சில அமைப்புகளை உருவாக்கலாம் என்று பார்த்தோம். இங்கே திரையில் காணுங்கள், இங்கே திரையில் பார்க்கும் பொழுது பச்சை நிற பென்சில் மற்றும் சிகப்பு நிற பென்சில், அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் பச்சை நிற பென்சில், மீண்டும் சிகப்பு நிற பென்சில், இதில் காணப்படக்கூடிய நிறங்கள் எவை? பச்சை மற்றும் சிகப்பு. இவற்றில் காணப்படக்கூடிய அமைப்பு வடிவங்கள் எவைவை? முக்கோண வடிவ அமைப்பும் உள்ளன மற்றும் செவ்வக வடிவ அமைப்பும் உள்ளன. அதனால் இவை வடிவங்களும் அமைப்புகளும் மற்றும் வண்ணங்களும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்புகளை நாம் இந்த சுழலும் அமைப்பிற்கு உதாரணங்களாக கூறலாம். இதற்கு உதாரணமாக இங்கே கவனியுங்கள் மாணவர்களே, இந்த வடிவமைப்பில் இந்த இரண்டு நிறங்களும் ஒரே அமைப்பில், இந்த பூக்கள் அமைப்பில் இந்த இரண்டு நிறங்களும் கத்தரிப்பு நிற அமைப்பு இரண்டும் ஒரே நிறத்தை பெற்றுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக இந்த பூ இதழ்கள் அமைப்பு இளஞ்சிவப்பு நிற நிறத்தை பெற்றுள்ளன. அதற்கு அடுத்து பார்த்தீர்களானால் இந்த அமைப்பில் பழுப்பு நிற அமைப்பை இதழ்கள் பெற்றுள்ளன. இந்த பூக்களின் இதழில் மீண்டும் கத்தரிப்பு நிற அமைப்பு, கத்தரிப்பு நிற அமைப்பு காணப்படுகின்றது. இதே அமைப்பு மீண்டும் இங்கே வந்துள்ளது கவனியுங்கள், அதே இந்த இரண்டு இதழ்களிலும் இளஞ்சிவப்பு நிற அமைப்பும்,
கத்தரிப்பு நிற அமைப்பு இங்கே காணப்படுகிறது. இந்த முதல் பூக்களின் அமைப்பும் இந்த அமைப்பில் உள்ள முதல் பூக்களின் அமைப்பும் ஒரே மாதிரி அமைப்பை பெற்றுள்ளன. அதே போன்று இரண்டாவது பூக்களின் அமைப்பும் இந்த இரண்டாவது அமைப்பில் உள்ள பூக்களின் அமைப்பும் ஒரே மாதிரி அமைப்பை பெற்றுள்ளன. ஆகவே இவை வண்ணங்களும் வடிவங்களும் சேர்ந்த அமைப்பு அல்லது வண்ணங்களும் அமைப்புகளும் சேர்ந்த அமைப்பிற்கு உதாரணமாக நாம் கூறலாம். இதுவும் ஒரு சுழலும் வகை அமைப்பை சார்ந்தது. ஏனெனில் வந்த பூக்களே மீண்டும் அதே பூக்களின் வடிவமே மீண்டும் இடப்பட்டுள்ளது. எனவே இதுவும் ஒரு சுழலும் வகை அமைப்பை சார்ந்ததுக்கு எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம். மாணவர்களே, இது போன்று உங்கள் புத்தகத்தில் சில பயிற்சிகள் மேலும் உள்ளன. அவற்றை நீங்கள் செய்து பாருங்கள். இப்பொழுது மீள் பார்வையாக நாம் சில இதுவரை இப்பாடப்பகுதியில் கண்ட கருத்துக்களை தொகுத்து பார்ப்போம். முதலில் நாம் பார்த்தது என்ன? அமைப்புகள் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட வழியில் பொருட்கள், எண்கள் மற்றும் நிகழ்வுகள் ஒரே சீரான முறையில் மீண்டும் வரும்போது நமக்கு வடிவம் கிடைக்கின்றன என்று பார்த்தோம். அடுத்து அந்த அமைப்புகளில் ஒழுங்கான உருவங்கள் மற்றும் ஒழுங்கற்ற உருவங்கள் உள்ளன என்று பார்த்தோம். ஒழுங்கான வடிவங்கள் எவையவை, ஒழுங்கான உருவங்கள் எவையவை? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். ஒழுங்கற்ற அமைப்புகள் எவையவை? கைகள் மற்றும் கால்கள் கொண்டு ஏற்படுத்திய அச்சு அமைப்பு. இவையெல்லாம் ஒழுங்கற்ற அமைப்பிற்கு உதாரணங்களாக பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அமைப்புகளில் இருவகை உண்டு என்று பார்த்தோம். அவை வளரும் அமைப்புகள், சுழலும் அமைப்புகள். வளரும் அமைப்புகள் என்றால் என்ன? அதாவது நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து வளர்ந்து வரும் வடிவமைப்புகள் மற்றும் அமைப்புகளை வளரும் அமைப்புகள் என்று பார்த்தோம். அவற்றிற்கு சில உதாரணங்களையும் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக சுழலும் அமைப்புகள் என்றால் என்ன? சுழலும் அமைப்புகள் என்பது நேர்கோடுகள் அல்லது பிற வடிவியல் வடிவங்கள் கொண்டு சீராக தொடர்ந்து திரும்ப திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் சுழலும் அமைப்புகள் என்று பார்த்தோம். அவற்றிற்கு சில உதாரணங்களையும் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளை பல்வேறு வழிகளில் ஒன்றிணைப்பதன் மூலமாக அல்லது ஒன்றிணைப்பதன் வழியாக பல அமைப்புகளை உருவாக்கலாம் என்பதையும் தெரிந்து கொண்டோம். இதற்கு அடுத்தபடியாக மாணவர்களே, உங்களுக்கு மதிப்பீடு. அமைப்புகள் எத்தனை வகைப்படும்? கூறுங்கள் மாணவர்களே, அமைப்புகள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அவை வளரும் அமைப்புகள் மற்றும் சுழலும் அமைப்புகள். நன்றி மாணவர்களே. இதற்கு அடுத்தபடியாக சுழலும் அமைப்பு என்றால் என்ன? மாணவர்களே, சுழலும் அமைப்பு என்றால் என்ன? அதாவது நேர்கோடுகள் அல்லது பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் வடிவமைப்புகளை நாம் சுழலும் அமைப்புகள் என்று கூறலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு வளரும் அமைப்பிற்கு எடுத்துக்காட்டை தருக. எந்த எடுத்துக்காட்டை கூறலாம்? முதல் அமைப்பில் ஒரு வட்டம், இரண்டாவது அமைப்பில் இரண்டு வட்டம், மூன்றாவது அமைப்பில் மூன்று வட்டங்கள். இது போன்றது ஒரு அமைப்பு வளரும் அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் கூறலாம். அதே போன்று வண்ணங்களும் அமைப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய, அதாவது வண்ணங்களும் அமைப்புகளும் ஒன்றிணைப்பதன் வழியாக வரக்கூடிய சில அமைப்புகளை கூறுங்கள் பார்ப்போம். மாணவர்களே, இங்கே திரையில் காணும் அமைப்பு எவ்வகையை சார்ந்தவை என்று கூறுங்கள் பார்ப்போம். முதல் அமைப்பை பாருங்கள். முதல் அமைப்பில் ஒரு சதுரம், ஒரு முக்கோணம். ஒரு சதுரம், ஒரு முக்கோணம். மீண்டும் ஒரு சதுரம், ஒரு முக்கோணம். அதன்பின் மீண்டும் ஒரு சதுரம், ஒரு முக்கோணம் என்ற ஒரு சதுரம், ஒரு முக்கோணம் என்றதொரு அமைப்பு மீண்டும் மீண்டும், அதாவது திரும்ப திரும்ப சுழற்சி முறையில் சீராக இடம்பெற்று வந்துள்ளது. எனவே இந்த அமைப்பு சுழலும் அமைப்பு முறையை சார்ந்தவை என்பது நமக்கு தெள்ள தெளிவாகின்றது. அதே போன்று கீழ்கண்ட அமைப்பை பாருங்கள். ஒரு அருங்கோணம், ஒரு ஐங்கோணம். மீண்டும் ஒரு அருங்கோணம், ஒரு ஐங்கோணம். அடுத்து ஒரு அருங்கோணம், ஒரு ஐங்கோணம். மீண்டும் ஒரு அருங்கோணம், ஒரு ஐங்கோணம். இதே போன்று அருங்கோணமும் ஐங்கோணமும் சேர்ந்த அமைப்பு மீண்டும் மீண்டும் சீராக தொடர்ச்சியாக
வந்துள்ள காரணத்தினால் கீழ்கண்ட அமைப்பும் சுழலும் அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் கூறலாம். மாணவர்களே, இவ்வாறு மேற்கண்ட இந்த இரண்டு அமைப்புகளும் சுழலும் அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் கூறலாம். அதே போல சுழலும் அமைப்பு முறையே இவை சாரும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. திரையில் கவனியுங்கள் மாணவர்களே, திரையில் காணும் பந்து, முதல் பந்து என்ன வடிவத்தில் உள்ளது? ஆம், வட்ட வடிவத்தில் உள்ளது. அது எந்த நிறத்தில் உள்ளது? பச்சை நிறத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக உள்ள பந்தினை கவனியுங்கள். அவை எந்த வடிவத்தில் உள்ளன? வட்ட வடிவத்தில் உள்ளன. எந்த நிறத்தில் உள்ளன? சிகப்பு நிறத்தில் உள்ளன. ஆகவே முதல் பந்தின் நிறம் பச்சை, இரண்டாவது பந்தின் நிறம் சிகப்பு. அதற்கு அடுத்தபடியாக உள்ள பந்தினை கவனியுங்கள், அதே பச்சை நிறம். அதற்கு அடுத்தபடியாக உள்ள பந்தினை கவனியுங்கள், அதே சிகப்பு நிறம். இது போன்று வட்ட வடிவத்தில் நிறங்களை கொண்டு மாற்றி மாற்றி வரக்கூடிய அமைப்பினை நாம் வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளை கொண்டு உருவாக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உதாரணங்களாக காணலாம். அடுத்த பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.